பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டை எளிதில் ஞாபகம் வைத்துக்கொள்ள சில காரியங்களை பார்ப்போம். உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் துவக்கத்திலே ஆதியாகமத்தில் இரண்டு காரியங்கள். முதலாவதாக சிருஷ்டிப்பின் காலம். சிருஷ்டிப்பின் காலம் என்றால் நமக்கு உடனடியாக ஞாபகம் வரும் ஆதாம் ஏவாள். இந்த சிருஷ்டிப்பின் காலத்துக்கு பிற்பாடாக முற்பிதாக்களின் காலம். இதில் நமக்கு ஞாபகம் வருகிற காரியம் மூன்று பேர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. என்ன காரியங்களை பார்த்தோம்? சிருஷ்டிப்பின் காலம், முற்பிதாக்களின் காலம். யாத்ராகம் புஸ்தகத்துக்கு வரும்போது அதில் யாத்ராகம் முதற்கொண்டு உபாகம் வரை ஒரு பிரிவாக ஒரு காலமாக கூறினார். அது யாத்திரையின் காலம், எக்ஸோடஸ் ஸ்டேஜ், கிரியேஷன் ஸ்டேஜ், பேட்ரியார்கல் ஸ்டேஜ், எக்ஸோடஸ் ஸ்டேஜ். அங்கு யாத்திராக எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு கானான் தேசத்திற்கு பயணமாக செல்கிறார்கள். அது மிக நீண்ட பயணமாக, 40 வருட பயணமாக காணப்படுகிறது. பிற்பு உபாகமத்தின் கடைசி பாகத்தில் மோசே மரித்து விடுகிறார். யோசுவா இரண்டாவது மோசேயாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறார். யோசுவாவின் காலம், அதை எளிதில் சொல்ல போனால் சுதந்திரிப்பின் காலம் அல்லது பங்கிடுதலின் காலம், செட்டில்மெண்ட் பீரியட். என்னென்ன காரியங்கள்லாம் பார்த்தோம் சொல்லுங்க? கிரியேஷன் பீரியட், பேட்ரியார்கல் பீரியட், முற்பிதாக்களின் காலம், யாத்திரையின் காலம், இப்போ என்னது, செட்டில்மெண்ட், பங்கிடுதலின் காலம். யோசுவாவுக்கு அடுத்ததாக என்ன புத்தகம் வருகிறது? நியாயாதிபதிகள். அது நியாயாதிபதிகள் சுமார் 300 வருடங்களுக்கு மேற்பட்ட காலம். ஆகவே இந்த நியாயாதிபதிகளின் காலத்திலே சுமார் 13 நியாயாதிபதிகள் நமது வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் கோத்திரங்களாக பிரிந்து செயல்படுகிறார்கள். யோசுவாவின் காலத்தில் எல்லாம் வெற்றி தான், தொட்டதெல்லாம் வெற்றி, பலம், வாய்ப்பு, மகிழ்ச்சி. ஆனால் நியாயாதிபதிகளின் காலத்தில் வரும்போது அவர்கள் காரியங்கள் எல்லாம் தோல்வியாக, கோத்திரங்களுக்குள்ளே முழுமையான ஒற்றுமை காணப்படவில்லை. ஆகவே நியாயாதிபதிகளின் காலத்தை இன்னொரு வார்த்தையில் சொன்னால் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு இருண்ட காலம். ஆனால் அதே காலத்தில் ரூத்து புத்தகம் வருகிறது. இருட்டில் ஒரு ஒளி விளக்கு, அதுதான் ரூத் புத்தகம். இப்ப என்ன காலங்களை பார்த்தோம்? சிருஷ்டிப்பின் காலம், இரண்டாவதாக முற்பிதாக்களின் காலம், யாத்திரையின் காலம், பங்கிடுதலின் காலம், நியாயாதிபதிகளின் காலம். அதற்கு பிற்பாடாக ஒரு பெரிய காலம் வருகிறது, அது ராஜாக்களின் காலம். ராஜாக்கள் சவுலிலிருந்து கடைசி ராஜா சிதேக்கியா. இந்த ராஜாக்களின் காலத்தை இரண்டாக பிரித்தால் யுனைடெட் கிங்டம், டிவைடெட் கிங்டம். சவுல், தாவீது, சாலமோன், இந்த மூன்று பேரின் காலங்கள் ஐக்கிய ராஜ்யங்கள் அல்லது யுனைடெட் கிங்டம். சாலமோனுக்கு பிற்பாடாக ராஜ்யம் இரண்டாக பிரிந்து வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று மாறுகிறது. வடக்கிலே 10 கோத்திரம், தெற்கிலே 2 கோத்திரங்களாக பிரிந்து செயல்படுகிறார்கள். ஆகவே வடக்கிலே எரோபயாமும் தெற்கிலே ரெகோபயாமும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஆண்டு கொண்டே வருகிறார்கள். ஆனால் இந்த ராஜாக்களின் காலத்தில் கர்த்தர் நேரடியாக பேசவில்லை. ஆகவே தீர்க்கதரிசிகள் கர்த்தருக்காக பேசுகிறவர்களாக செயல்படுகிறார்கள். ஆகவே வேதத்தில் எழுதப்பட்டுள்ள தீர்க்கதரிசிகளின் புத்தகங்கள் எல்லாம் இந்த ராஜாக்களின் காலத்தில் செயல்படுகிறது. ஆகவே தீர்க்க தரிசன புத்தகங்களை படிக்கும்போது இந்த காலத்தின் அடிப்படையிலே நாம் படிக்க வேண்டும்.
ராஜாக்களின் காலம் முடிந்த பிற்பாடாக சிறையிருப்பின் காலம் என்று ஒரு காலம் வருகிறது. அதாவது யூதாவின் கடைசி ராஜா சிதேக்கியா, இவர்கள் எல்லாருக்கும் தேவனுடைய எச்சரிப்பு தீர்க்கதரிசிகளின் மூலமாக வந்தது, மனந்திரும்புதலின் செய்தி, விக்கிரகம் வேசித்தனம் போன்ற பாவங்களை விட்டு வெளியே வரும்படியாக ஆண்டவர் கூறினார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை. ஆகவே கடைசியாக பாபிலோனிய மன்னர் நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேலில் உள்ள, அதாவது யூதேயா தேசத்தில் உள்ள, எருசலேமில் உள்ள தேவாலயத்தை இடித்து அழித்து அதில் உள்ள பொன் மற்றும் வெளியேற பெற்ற காரியங்களை எடுத்துக்கொண்டு மக்களை சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு அழைத்து செல்கிறார். இங்கு 70 வருடம் அவர்கள் காணப்படுகிறார்கள். இதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி மற்ற தீர்க்கதரிசிகளும் இதை விளக்குகிறார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீங்கள் போங்கள், ஆனால் நான் திரும்ப உங்களை கூட்டி சேர்ப்பேன். எத்தனை வருஷம் பாபிலோன்ல இருக்கிறாங்க? 70 இயர்ஸ். என்னென்ன காலத்தெல்லாம் பார்த்துட்டோம்? சிருஷ்டிப்பின் காலம், முற்பிதாக்களின் காலம், யாத்திரையின் காலம், பங்கிடுதலின் காலம், நியாயாதிபதிகளின் காலம், ராஜாக்களின் காலம், சிறையிருப்பின் காலம், கடைசியாக திரும்பி வருதலின் காலம். அது ஆங்கிலத்தில் ரெஸ்டோரேஷன் பீரியட். மீண்டுமாக தேவன் அவர்களை கட்டுகிறார். மீண்டுமாக அவர்களை திரும்பவும் சேர்த்து அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை தருகிறார். இதை நாம் ஆகாய், சகரியா, மல்கியா என்ற 3 தீர்க்கதரிசிகளின் காலத்திலும், நெகேமியா, எஸ்ரா போன்ற வரலாற்று புத்தகங்களிலும் இதை காண முடியும். ஆகவே இப்பொழுது பிடிக்கப்பட்ட மக்கள் பாபிலோனிய ராஜ்யம் வீழ்ச்சியடைந்து பெர்சியாவுக்கு கீழாக யூதா ஜன மக்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது தேவன் ஒரு பெர்சியா மன்னரை எழுப்பினார். அவர் பெயர் கோரேஸ். அவருடைய தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது 2 கோத்திரமாகிய யூதா ஜனங்கள் மீண்டுமாக தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள். செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இவர்களின் தலைமையிலே இந்த காலத்திலே தேவன் அவர்களை மீண்டுமாக கட்டி எழுப்புகிறார். புதிய ஆலயம் திரும்பவும் கட்டப்படுகிறது. ஜனங்கள் நிலைநாட்டப்படுகிறார்கள். ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் இந்த 8 காலங்களின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொண்டுள்ளோம். நாம் மீண்டும் அவைகளை சொல்லலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சிருஷ்டிப்பின் காலம், முற்பிதாக்களின் காலம், யாத்திரையின் காலம், பங்கிடுதலின் காலம், நியாயாதிபதிகளின் காலம், ராஜாக்களின் காலம், சிறையிருப்பின் காலம், திரும்பி வருதலின் காலம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.